வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு அரைக்கிற மிஷின். அரிசி போட்ட உடனே இன்ஸ்டன்ட்டாக கீழே மாவு வந்துடும். இந்த வழியாக அரிசி போட போகிறோம். அரிசியும் தண்ணி சேர்ந்த மாதிரி கீழே இருக்க அந்த ட்ரெயின் மூலமாக மாவு வந்து கீழே பாத்திரத்தில் இருக்கும். நீங்கள் 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். 1 டைம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக வரும். மிஷின் பார்த்திங்கன்னா மூணு மாடல் வருது. ஒன்று வந்து 1 HP மோட்டரோட, 2வது வந்து 1.5 HP, 3வது வந்து 2 HP. இது இந்த மாவு அரைக்கிற இது வந்து இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த மோட்டருக்கு ஏற்ற மாதிரி இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14,000 வருது. 14,000 40,000 வரைக்கும். இதே இன்னொரு மாடல் இருக்குது. இந்த மேலே இந்த ட்ரே வந்து ரவுண்டாக இல்லாமல் ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 வருது. 20,000 காட்டும். ப்ளஸ் அவங்க டேக்ஸ்லாம் போடும்போது 23-25 கூட வந்துடும். நீங்கள் எவ்வளோ இதில் இதை வந்து நீங்கள் ஃபுல் டைமும் பண்ணலாம், இல்லை பார்ட் டைமும் பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் வந்து பார்ட் டைமும் பண்ணலாம். ஏன்னா மாவரிக்கை வரவங்க பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் வருவாங்க. 5 to 8 ஈவினிங் சாயங்காலம் 5 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே தான் எல்லோருமே வரும்வாங்க. மேக்ஸிமம் 9 மணி வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். டெய்லி ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். நீங்கள் அதில் இருக்க பாப்புலேஷன் பொறுத்து நடிக்கிறதுனால நிறைய சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் கேட்ரிங் உங்கள் கூட தான் டைவர்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக டெய்லியும் மாவு அரைப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கா தெரியும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் கமெண்ட் பண்ணுங்கள்.